பா, எங்க காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் பா, அவங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃபியூ க்வெஸ்சன்ஸ் கேட்க சொல்லிருக்காங்கப்பா, உங்க கிட்ட கேக்கட்டாப்பா? ஓ எஸ். உங்க முழு பேர் என்னப்பா? ராஜேஷ் சின்னசாமி. ஸ்கூல் படிக்கும்போது அப்பவும் ராஜேஷ் சின்னசாமி, இப்பவும் ராஜேஷ் சின்னசாமி. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்ப்பா? ஸ்கூல் படிக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் வந்ததுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் அதிகம். இப்போ பிஸ்னஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் மெயின்டைன் பண்ணுறீங்களா? ஆல்மோஸ்ட் சம் ஃப்ரெண்ட்ஸை டெய்லி கூட ஈவினிங்கில் நாங்கள் மீட் பண்ணுறோம் இல்லையா, எந்த ஃப்ரெண்ட்ஸையும் நான் மிஸ் பண்ணுறதே இல்லை. சூப்பர்ப்பா. நம்ம இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கோம்? எங்கள் அப்பா இங்கே தான் பிறந்தார், நானும் இந்த வீட்டில் தான் பிறந்தேன், நீ பிறந்ததும் இந்த வீட்டில் தான், உன் தம்பி பிறந்ததும் இந்த வீட்டில் தான். மொத்தம் 3 ஜெனரேஷனாக இந்த ஒரே வீட்டில் தான் இருக்கோம். உங்கள் ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களாப்பா? அப்பா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ், டெய்லி 1 ஹவர் எய்தர் வாக்கிங் ஆர் யோகா ஆர் ஷட்டில், 3ல ஏதாவது ஒன்று டெய்லி பண்ணிவிடும். தெரியுது இல்லையா, இந்த வயசுலேயும் இது வரைக்கும் நோ ஹாஸ்பிட்டலைஸ்ட், நோ சர்ஜரி. அப்பா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக பண்ணியிருக்கீங்களாப்பா? நோ சான்ஸ், மற்றவங்களுக்காக நமக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்ணுறதே இல்லை. சூப்பர்ப்பா, எல்லா க்வெஸ்சன்ஸும் ஓவர். இதே மாதிரி க்வெஸ்சன்ஸை நான் இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க பேசினதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், கேட்குறீங்களாப்பா? யார் அது? நீங்களே கேளுங்கப்பா. உங்கள் ஃபுல் நேம் என்னம்மா? காயத்ரி ராஜேஷ். அம்மாவா? கல்யாணத்துக்கு முன்னாடி? காயத்ரி சுப்பிரமணியம். இப்போ உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா? சுமதி, ஸ்ரீஜா, அனிதா, அவ்வளோதான். மேரேஜுக்கு முன்னாடி? அப்போ கணக்கே இல்லைம்மா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போது அப்பாவுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோ அதில் சில பேரோட ஒய்ஃபு தான் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களாம்மா? டைம் இருந்தால் பண்ணலாம். காலையில் ஒன்று காலேஜுக்கு அனுப்பணும், தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்பாவை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் வீட்டு வேலை இதெல்லாம் இருக்குல்ல. அப்போது ஒர்க் அவுட் இல்லைன்னா ஹெல்த்தியாக இருக்க முடியுமாம்மா? அதனால தான்மா நீயும் சிசரின், தம்பியும் சிசரின், 2 ஆப்ரேஷன். இந்த வீட்டில் எவ்வளோ நாளாக இருக்கீங்கம்மா? உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணதுலேருந்து 20 வருஷமா. அதுக்கு முன்னாடிம்மா? அப்போவும் 20 வருஷம்தான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில். மா, அப்போ நீ தாத்தா பாட்டியை மிஸ் பண்ணுறியாம்மா? உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை யாருக்காகவாவது பிடிச்சி செஞ்சுருக்கீங்களாம்மா? மேரேஜுக்கு முன்னாடி நான் வெஜிடேரியன், ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் கொண்டு வந்தால் கூட தள்ளி போயிடுவேன், பார்க்கவும் பிடிக்காது, தொடவும் மாட்டேன். ஆனால் இப்போ உங்கள் அப்பாவுக்காக நான்வெஜ் சமைக்கிறேன். என்னாச்சுப்பா? அதை தொட்டு சமைக்க பிடிக்காது, பட் உங்கள் அப்பாவுக்காக. அவள்தான் நமக்கு உலகம். அவளோ தன் தாய் வீட்டின் கதவு தட்டும் ஓசையை கூட பள்ளி சத்தத்தில் தான் உணர்கிறாள். அவள் வாழ்ந்த வீட்டுக்கும் வாழ்க்கைப்பட்ட வீட்டுக்கும் இடையில் மழை, வெயில், காற்று, வானம், பூமி, பறவை, கனவுகள், தோழிகள், குலதெய்வமும் கூட மாறித்தான் போய்விட்டன. அவளது ஒரு கண்ணில் சூரியன், ஒரு கண்ணில் நிலவு, 2 விழிகளையும் மூடி அவள் உறங்கியதே இல்லை. அவளது ஒரு மார்பில் தாய்ப்பால், ஒரு மார்பில் காமத்துப்பால், 2க்கும் இடையில் அவள் இதயம் அவளுக்காக துடித்ததே இல்லை. அவளது பெயரில் பாதி இப்போது கணவனுடையது, அவளது உயிரில் பாதி இப்போது குழந்தைகளுடையது. அவளின்றி அசையாது ஓரணுவும். ஒரு நிமிடமாவது அவளுக்காக துடிக்கட்டும் நம் இதயம். தாயாக, துணைவியாக, மகளாக, சகோதரியாக, தோழியாக, இல்லங்கள் தோறும் வாழ்வை இனிமை செய்யும் மங்கையர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்து.